வணக்கம் நண்பர்களே, இன்றைக்கான வீடியோவில் பார்த்தீங்கன்னா நம்ம கார்டனில் இருக்க பீட்ரூட் எப்படி இருக்குது என்னன்றதை பார்க்கலாம். நீங்களும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணனா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இந்த பீட்ரூட் தோட்டத்தில் போட்டு சரியாக பார்த்தீங்கன்னா 60 நாள் ஆயிருக்குது. 60 நாளில் பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு ஒரு நல்ல ஒரு க்ரோத் இருக்குது. இது என்ன விதைன்னு பார்த்தீங்கன்னா, இது பீஜா போரா விதை தான் யூஸ் பண்ணியிருக்கிறோம். 60 நாளில் பார்த்தீங்கன்னா நிறைய பீட்ரூட் வந்து பார்த்தீங்கன்னா ஆகிருக்குது. ஆனால் எல்லா பீட்ரூட்டும் ஆகலை. இப்போ உங்களுக்கு நான் வந்து நல்லா க்ரோத்தான நல்லா இப்போ ஹார்வெஸ்ட் பண்ணுற நிலைமையில் இருக்கிற பீட்ரூட் தான் உங்களுக்கு எடுத்து நான் இப்போ காமிச்சிட்ருக்குறேன். இதோடய குவாலிட்டியை வந்து இப்போ இந்த வீடியோவில் எந்த அளவுக்கு இருக்குது என்னன்றது தான் காமிக்கிறதுக்காக தான் இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா எடுத்துருக்குறேன். இதோடய குவாலிட்டி பார்த்தீங்கன்னா நம்ம எதிர்பார்த்த மாதிரி சூப்பர் நல்லாவே தான் இருக்குது. பீஜா வர விதை எப்போ பார்த்து எப்போவுமே வந்து இதோடைய குவாலிட்டி வந்து அடிச்சிக்கவே முடியாது. அதை பார்த்து அதே மாதிரி பார்த்திங்கன்னா இந்த டைம் பார்த்திங்கன்னா இந்த விதை குவாலிட்டி வந்து நல்லா தான் இருக்குது. என்ன பிரச்சனைனா, இந்த ஸ்டார்டிங்கில் பார்த்திங்கன்னா விதை வந்து பார்த்திங்கன்னா நிறைய மலைப்பு வரல, இது கம்ப்ளைண்ட் இருந்தது. சேம் இதே பிரச்சனை தான் எங்கள் தோட்டத்துக்கு வந்து இருந்தது. பட் நாங்கள் வந்து அதை மேனேஜ் பண்ணிட்டோம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போதைக்கு இருந்தாலும் விதை வந்து கொஞ்சம் வரலை தான், அது உண்மை தான். தோட்டத்தோட கிராப்பை வந்து அப்படியே இந்த வீடியோவில் நீங்கள் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். கிராப் பார்த்தீங்கன்னா குவாலிட்டி கொஞ்சம் பார்த்தீங்கன்னா அங்கே கொஞ்சம் கொஞ்சம் கருகல் இருக்கும். ஆனால் ஸ்டார்டிங்கில் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கிராப் இருந்தது. ஒரு 20 டே ஒரு 10 டேஸ்க்கு முன்னாடியெலாம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி இருந்தது. பேஞ்ச மலையில் தான் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஆகிருக்குது. அது இல்லாமல் பார்த்திங்கன்னா டைம் வந்து ஆயிடுச்சு. சில விதைகள் பார்த்திங்கன்னா அந்த மாதிரி இருக்குது. என்ன தான் மருந்து அடித்தாலும் வந்து கிளியர் ஆகலை. அது என்ன ப்ராப்ளம்னு தெரியல. ஆனால் வந்து ஸ்டார்டிங்கில் பார்த்திங்கன்னா இந்த அளவு குவாலிட்டியாக தான் இருந்தது. எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. நம்ம அடிக்கிற மருந்தில் பார்த்திங்கன்னா நல்லா கண்ட்ரோலாக இருக்குது. நிறைய பார்த்திங்கன்னா வைரஸ் ப்ராப்ளம்ஸ் இருக்கிற மாதிரி பார்த்திங்கன்னா இலையிலே தெரியுது. அதை வந்து கிளியர் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸ்டார்டிங்கில் பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு இருந்தது கிளீனாக. இது பார்த்திங்கன்னா இப்போ வந்து நீங்கள் பார்த்துருக்குது. இப்போ ஹார்வெஸ்ட் பண்ணுற டைமில் பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு இருக்குது. ஹார்வெஸ்ட் பார்த்திங்கன்னா 60 டேஸ்க்கு ஆகலை. இப்போ வந்து 60 டேஸ்க்கு பார்த்திங்கன்னா சிலது தான் ஆகிருக்குது, எல்லாமே ஆகலை. இன்னும் பார்த்திங்கன்னா ஒரு 10 டேஸ் 15 டே ஒரு 20 டேஸ் அந்த டைமிங்கில் பார்த்திங்கன்னா ஒரு 50% வந்து எல்லாமே ஆகிடும். அந்த நிலைமையில் இப்போ இருக்குது. மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா இது ஹார்வெஸ்ட் பண்ணுறதுக்கு பார்த்திங்கன்னா கரெக்டாக பார்த்திங்கன்னா ஒரு 90 டேஸ் தான் கரெக்டான கணக்கு பீட்ரூட்டோட இது. ஆனால் இது வந்து ஒவ்வொரு விதை பார்த்திங்கன்னா அந்த ஸ்பேஸ் அப்புறோட அதோடைய அந்த மண்ணில் இருக்கிற சத்து எல்லாமே பார்த்திங்கன்னா க்ரோத் வந்து வேகம் ஃபாஸ்ட்டாக இருக்கும். தனித்தனியாக அந்த ஸ்பேஸ் பார்த்திங்கன்னா நம்ம போடுற விதையுடைய ஸ்பேஸ் கொஞ்சம் தனியாக இருந்ததுன்னா அந்த விதை அந்த செடி மட்டும் வேகமாக வந்து க்ரோத் ஆகும். அதே பக்க பக்கமாக இருந்ததுன்னா நிறைய விதைங்களோட சேர்ந்து இருந்ததுன்னா லேட்டு தான் ஆகும். வீடியோ பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நான் தோட்டத்திலேருந்து பீட்ரூட் வந்து எடுத்து உங்களுக்கு நான் ஷோ பண்ணுறேன். இன்னொரு தகவல் நண்பர்களே, இந்த பீட்ரூட் பார்த்தீங்கன்னா ஒரு
எயிட்டி டேஸில் இருந்து பார்த்தீங்கன்னா ஒரு 150 120 டேஸ் வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஹார்வெஸ்ட் வந்து பண்ணிகிட்டே இருப்பாங்க. அதோடைய ஸ்பேஸு க்ரோத்தில் பொறுத்து வந்து எடுப்பாங்க.